वेलकम टू जॉय किचन नम्मा वासनयोड वीटलिए नम्म मटन पोडी सेयलाम रोम्बा ईसिया सुलभमा सेयलाम वांगे इंद मटन पोडी एप्पडी सेयलाम पाक्कलाम मसाला एल्लाम वरुत्तुक्कलाम ओरु कप धनिया एडुत्तिरुक्करेन इदु वंदु टेबल स्पूनुक्कु ओरु 15 टेबल स्पून मेसरमेंट कप्पुक्कु ओरु कप धनिया एडुत्तिरुक्केन इदु वंदु अडुप्पु कम्मी पण्णि वरुत्तुक्कलाम इतमारी मसाल वरुद अमी पड़े वरतकन इन मल ना वरपटी अड़प कमी पड़े वरकन अंत मसा करगाम वरपड़ ना वासन वह वे वरतको कलर मारकूड़ा मसाला तनि तनिया वरतक मूणु टेबल स्पून सोबे अड़प कमी पड़ी वरतकल सोब ना वरपटी ना वासन वो इतकू मूणु टेबल स्पून मिग ना वरतकल मिग वरपटी इतने और तटे वो तटे आर वे कड़ा रे टेबल स्पून जीरक सिमल वरतक नम्बर एल मसाले सिमल वरतीटा ना वासन करवाम वो जीरम रोम करीजकूड़ा वासन वो नम्बर वरपटापोदा रे टेबल स्पून कसकसा इं वकल जीरक ना वर सारी कसकस ना वरपटेल इतकू रे टेबल स्पून पचरी इं नम कमी पड़ी अब वरतक पचरी पड़ा कुल नम्बर वो मटन मसाला नॉन्वेज वेजिटेरियन एल्तमें मसाला यूस पड़ी कुछ तिक्न अदक रे टेबल स्पून अरसिटे नाकूड़ा कमियादा पटको इलेना रोम कुल कुल आरतकल पर अरसा ना पोरीजी ना पोरियान इंमारी ना वरपटे कटी वचरल कड़ा और पन्न ऐलक और पत् पट इतना पत् पट ए चिन्ह और पद क्राबु रे स्टार और चिन्ह पीसा जावित्री कुछ पड़नों रोम पटरा रोम वासन अदारे चिन्ह और कल अलव इतना पड़नों जादिका रोम पटीना इोड़ वासन अधिकमुक कलपासी वरतकल सिम पड़े वरतकल इतकूट और चिना करप कड़ा से ना पड़ें इन ना वासन को मसा ना वरपटी एट कटी आर वाला इतकूट कुछ उपतकल उपटा इत मसा वो सीकर वं पिटाद उपतकल उपड़ नम्बर ग्रेवि कुमें कुछ पातकोन कवन में कमी पटकन इत मसाला ग्रेवि कुम एल वाला नॉन्वेज से वज से ना वर् वीडियो से उप ना वरपटी एड़ा इे कड़ाई और इवती कार अवलवा कार मिग रोम कमियाँ कुछ पटे कारमान मिगको कुछ कमी पड़ी के कार मटेव अटी करेक पटकेंगे सिमल वरतकल काज मिग ना वरपटी इतल कटील और कईपड़ी प करगपिल ना वरतकल सिमल वरतकल करगपिल पड़े ना वासन करगपिल वो ना अब निम्स अब वरते अब अड़पा पड़िटीन अंत कड़ाई हीटे ना वरपटो आना ना वरपड़ो ना मुर मुर वरपड़ों को नर अब विटिंग इला पार मुर मुझे ईर तम सुतकूड़ा अब अड़पनी अंत सूटे वरपटो पर ना वरपटी पर ना मुर मुर ना वरपटो इतना इतकूट और अंजु प्रयाणी कट पड़ी वजह
இந்த இலைய வந்து முதல்லே போட்டுக்கோங்க. அந்த பட்டக்கிராம் போட்டு வறுக்கறோம் இல்லீங்களா, அதுலயே போட்டு நீங்க அதோட சேர்த்து கூட போட்டு வறுத்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால இப்ப தனியா வறுக்கறேன். அஞ்சு இலைய கட் பண்ணி போட்டுக்கறேன். இதே சிம்பிளே வறுத்துக்கலாம். இப்ப இதுவும் நல்லா வறுபட்டுச்சு. அப்படியே விட்டீங்கனா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கனா அந்த ஹீட்டுக்கு இதுவும் வறுபட்டுறோம். நல்ல மொறு மொறுனு வறுபட்டுறோம். பாருங்க இப்பவே நல்லா வறுபட்டுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். பாருங்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிட்டு நமக்கு நைஸா அரைபட்டுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. சரியா மிக்ஸில மிக்ஸி ஜார்லலாம் நைஸா பவுடர் பண்ணாத. அப்ப நம்ம வந்து ஒரு ஜல்லடையில சளிச்சுக்கலாம். இப்ப நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸில அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க இப்படி பவுடர் பண்ணி ஒரு ஜல்லடை நைஸ் ஜல்லடையில போட்டு இப்படி ஜலிச்சுக்காங்க. நான் ஏற்கனவே பாருங்க ஜலிச்சு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நைஸ் ஜல்லடை ஜலிச்சுக்காங்க. உங்கள் ஜார் நல்லா நைஸாக அரைப்படுறாப்புல இருந்தால் ஜலிக்க வேண்டியதில்லை. என்னோடய ஜாரில் சரியாக அரைப்படாது, அதனால் நான் ஜலிச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஜலிச்சுட்டு பார்க்கலாம். இப்படி ஜலிச்சுட்டு மீதி இந்த மாதிரி திப்பியாக இருக்கிறத திரும்பவும் போட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் பொடி பண்ணியாச்சு, நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு போடுங்க. இவ்வளோதான் திப்பி. எல்லாம் ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து ஏதாவது குருமா செய்யும்போது, வெஜ் குருமாவோ இல்லை மட்டன் குழம்பு ஏதாவது செய்யும்போது, தக்காளி தேங்காயெலாம் வதக்கி அரைக்கும்போது தேங்காய் கூட போட்டு இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம நிறைய போடக்கூடாது குழம்புக்கு, கிரேவிக்கு, எதுக்குனாலும். இப்போ ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம குழம்புக்கு இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். போட்டுட்டு நம்ம குழம்பு தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் கூட கொஞ்சம் போட்டுட்டு, இது வாசனைக்காக தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது போட்டு நான் உங்களுக்கு குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கு கூட இது போட்டுக்கலாம். எல்லா விதமான வெஜ் குருமா, கிரேவி, வறுவலுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. ஒரு டப்பாவில் போட்டு நல்லா கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா சில்வர் டப்பாவில் போட்டு வைங்க. இந்த மாதிரி இது வெளியிலே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூணு நாலு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு சீக்கிரம் தீந்துடும். ஆனால் நம்ம வந்து அதிகமாக நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டோம். ஏதோ நேரம் செய்யும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லா விதமான வெஜிடேரியனுக்கும் போடலாம், நான்வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம். நான் வரப்போகிற வீடியோவில் இந்த மசாலா வச்சு எப்படி என்னென்ன மசாலா என்னென்ன இதுக்கு இதெல்லாம் போடுறேன்னு பாருங்கள். மட்டன் மசாலானா மட்டனுக்கு மட்டும்தான் போடணுமான்னு இல்லை, இது வெஜிடேரியனுக்கும் போடலாம். காய்கறி போட்டு குருமா, காய்கறி மசாலா, கிரேவி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், கிரேவி எல்லாத்துக்குமே இந்த மசாலா போடலாம். இதை அரைச்சி நம்ம கடையில் தான் மட்டன் மசாலா வாங்குவோம். கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நல்லா ஆரோக்கியமாக நம்மளே வறுத்து செய்யும்போது இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.